உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல்கள் வரிசையில் பத்திரகிரியார் பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய கண்ணிகள் எளிமையின் வடிவம் என்று நிச்சயமாக சொல்லலாம். இரண்டே இரண்டு வரிகள் தான், ஆனால் இரண்டு வரிகளுக்குள் ஒரு 200 ஆண்டுகள் நாம் வாழ்ந்தால் கூட தீராத அளவுக்கு தகவல்களும் பொருண்மைகளும் விழுமியங்களும் நிரம்பியிருக்கின்றன என்பதுதான் பத்திரகிரியாரின் சிறப்பு என்று நிச்சயமாக சொல்லலாம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற அந்த இரண்டு கண்ணிகள் ரொம்ப அழகாக இருக்குது. இப்படி கூட ஒரு சித்தரால் பாட முடியுமா, இப்படி கூட ஒரு எளிமையான வார்த்தைகளோடு சித்தர் பாடல் இருக்க முடியுமா என்பதான ஒரு பாடல். முதல்ல பாடலை பார்த்துடலாம். வேடிக்கையும் சொகுசும் மெய்ப்பகட்டும் பொய்ப்பகட்டும் வாடிக்கையெல்லாம் மறந்திருப்பது எக்காலம். வேடிக்கையும் சொகுசும் மெய்ப்பகட்டும் பொய்ப்பகட்டும் வாடிக்கையெல்லாம் மறந்திருப்பது எக்காலம் என்று கேட்கிறார் பாருங்கள். அதில் எந்த வார்த்தையாவது புரியாத வார்த்தை இருக்கா? வேடிக்கை தெரியும், சொகுசு தெரியும், பொய்ப்பகட்டு மெய்ப்பகட்டு எல்லாமே நமக்கு தெரிந்த வார்த்தைகள். வாடிக்கை எல்லாத்தையும் மறப்பது எக்காலம் என்று கேட்கிறார். அது நிஜமாகவே அப்படிதான் பண்ணுறோமா அப்படின்னு யோசித்து பார்த்தா நிச்சயமாக. ஒரு காலத்தில் புறாக்களை தூது விட்டுட்டுருந்தோம்ல, அதுக்கப்புறம் தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன பண்ணார், நிறைய விஞ்ஞான கருவிகளை கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் டெலிஃபோன் கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் டயல் ஃபோன்னு ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் சின்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மொபைல் ஃபோன் ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் வந்தாச்சு, ஆண்ட்ராய்டு வந்தாச்சு. இப்படியாக நம்முடைய தொழில்நுட்ப கருவிகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. நாமும் அந்த கருவிகளை எல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா. அப்படி பயன்படுத்தும் போது என்ன ஆகுது, அந்த சிக்கலுக்குள் நாம் மாட்டிக்கொள்கிறோம் என்று நம்முடைய பத்திரகிரியார் சொல்கிறார். ஒவ்வொன்றும் ஒரு விதமான உதவி, ஒரு விதமான வசதி, ஆனாலும் நாம் அத்தனை பேருமே இந்த தொழில்நுட்பம் என்கின்ற அந்த நூடல் அப்படின்னு கூட சொல்லலாம். நூடல் எப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குமோ நூல் மாதிரி, அப்படி ஒரு நூல் கண்டுக்குள் நாம் சிக்கிக்கொள்கிறோம். அந்த சிக்கலிலிருந்து எப்போ வெளியில் வர்றது, மெய்ப்பகட்டு பொய்ப்பகட்டு இந்த மாதிரியான பகட்டுகளிலிருந்து எப்போது வெளியே வருவது என்பதைத்தான் இவர் கேட்கிறார். இதை எப்படி எளிமையாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர், ஒரு முதலாளி, அவருக்கு கண்ணில் வலி. அந்த கண் வலிக்காக நிறைய மருத்துவர்களை பார்க்குறார், நிறைய மருந்துகளை எல்லாம் பயன்படுத்துகிறார். ஆனால் யாராலையும் அந்த வலியை போக்கவே முடியலை. ரொம்ப வலியில் துடித்து போய் ஒரு துறவிகிட்ட போய், துறவியே சாமியே எனக்கு இப்படியெல்லாம் வலிக்குது, கண் வலி ரொம்ப தாங்கலை, என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னோடனே அந்த துறவி சொல்கிறாரு, ரொம்ப சுலபமாக இதை தீர்த்துடலாம். உன்னை சுற்றி பசுமையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோ, பச்சை நிறம் மட்டுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பு. ஒரு மாதம் கழித்து நான் வந்து பார்க்குறேன், பச்சை நிறம் மட்டுமே இருப்பதாக நீ உன்னுடைய இடத்தை வைத்துக்கொள் என்று சொல்கிறார். அவர் வீட்டுக்கு போயிடுறார் முதலாளி. முதலாளி சொன்ன உடனே அங்கே இருக்கிற வேலையாட்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, வீட்டு சுவர் எல்லாத்துக்கும் பச்சை நிறத்தை அடிக்கிறாங்க, கேட்டுக்கு பச்சை நிறம் அடிக்கிறாங்க, ஜன்னல் ஸ்க்ரீன் எல்லாம் பச்சை நிறத்தில் மாற்றிடுறாங்க, போட்டிருக்கிற அந்த உட்கார்ற சேரு, நாற்காலி, சோஃபா எல்லாமே பச்சை நிறமாக மாறிடுது. அது மாதிரி சுற்றி வர, வீட்டை சுற்றி வர பசுமையாக செடி கொடிகள் மரங்கள் எல்லாத்தையுமே வளர்க்குறாங்க, எல்லா இடத்திலும் பச்சை மட்டுமே இருக்கிறது. ஒரு மாதம் ஆகுது, அந்த துறவி அந்த முதலாளியோட வீட்டுக்கு வர்றாரு. துறவி அணிந்திருக்கின்ற நிறம், அந்த உடையின் நிறம் பச்சை இல்லை இல்லையா. உடனே அந்த வேலையாட்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு பச்சை நிற வண்ணத்தை வாளியில் கரைச்சி அவர் மேலே அப்படியே கொட்டிடுறாங்க. துறவி கேட்குறாரு, என்ன பண்ணுறீங்கப்பா அப்படின்னு. ஐயா, நீங்கள் தானே சொன்னீங்க எங்கள் முதலாளிக்கு எல்லாமே பச்சையாக இருக்கணும்னு பார்த்துக்கணும்னு, அதனால் உங்களோட நிறத்தையும் உங்கள் ஆடையோட நிறத்தையும் நாங்கள் மாற்றுறோம் அப்படின்னு சொன்ன உடனே துறவி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இவ்வளோ தூரம் நீங்கள் உலகத்தை மாற்றினதுக்கு பதிலாக ரொம்ப சுலபமாக உங்கள் முதலாளிக்கு ஒரு பச்சை நிற கண்ணாடியை வாங்கி கொடுத்திருந்தால் அந்த வலியெல்லாம் போயிருக்கும், உலகத்தை மாற்றிருக்க வேண்டாம், அவர் தன்னுடைய கண்ணுக்காக பச்சை நிற கண்ணாடியை போட்டிருக்கலாமே, அது போதுமே அப்படின்னு சொல்கிறார். இதுதான் நம்மளோட நிலைமையும். திரும்பவும் அந்த பாட்டை பார்க்கலாம் பாருங்களேன். வேடிக்கையும் சொகுசும் மெய்ப்பகட்டும் பொய்ப்பகட்டும் வாடிக்கையெல்லாம் மறந்திருப்பது எக்காலம். வேடிக்கை வேடிக்கையாக தினம் தினம் புதுசு புதுசாக பண்ணுறோம், சொகுசாக பண்ணுறோம், பொய்ப்பகட்டாக பண்ணுறோம், மெய்ப்பகட்டாக பண்ணுறோம், எல்லாமே பகல் வேஷங்கள் என்பதை பத்திரகிரியாக சொல்கிறார். இதிலிருந்தெல்லாம் விடுபட்டு எளிமையாக
நிம்மதியா நிச்சலனமாக இருந்தால் அதுதான் இறையை தேடுகின்ற இறையை உணர்கின்ற விதம் என்று நம்முடைய பத்திரகிரியார் நமக்கு சொல்லி தருகிறார். இதை இனிமேல் நாம் செய்ய வேண்டும். நமக்கு வேடிக்கைகள் தேவையில்லை, சொகுசுகள் தேவையில்லை, பொய்ப்பகட்டு தேவையில்லை, மெய்ப்பகட்டு தேவையில்லை. வாடிக்கையாக இதையெல்லாம் வைத்திருக்கிறோம். அதாவது வாடிக்கைனா லைஃப் ஸ்டைலாக மாறிப்போச்சு அப்படிங்கிறார். யோசிச்சு பார்த்தா அது உண்மைதானே. திடீர் திடீர்னு திடீர் திடீர்னு புதுவிதமான இறைமைகள், புதுவிதமான இறை ஆராதனைகள் என்று ஒவ்வொரு நாளும் புதுசாக கண்டுபிடிக்கிறோம். ஆனால் உண்மையில் அந்த இறை சக்தி என்பது நம் மனசுக்குள் இருக்கிறது. அதை நாம் உணர்வதை வாடிக்கையாக வைத்து கொள்ள வேண்டும். ஒரு சாதாரண டயல் ஃபோன்லேயோ இல்லை நேருக்கு நேராக பேசிக்கொள்வதிலேயோ என்ன விஷயம் அப்படின்னா அந்த கருத்தை பரிமாறிக்கொள்கிறோம். அதுதான் முக்கியம். கருத்து பரிமாற்றத்துக்காக இன்னமும் லட்சக்கணக்கில் லட்சக்கணக்கில் என்று விதம் விதமான அலைபேசிகளையும் தொலைபேசிகளையும் வாங்குகிறோம். என்ன அதில் கருத்து பரிமாற்றம், அதுதானே முக்கியம். அதைத்தான் நம்முடைய பத்திரகிரியாரும் சொல்கிறார். உன் மனசு இறைமையோடு பேச வேண்டிய நிலையில் வைத்து கொள்ள வேண்டும். அதற்கு நடுவே 1000 ஏஜென்ட்டு, 1000 மக்கள், இவர்கள் சொல்வதையெல்லாம் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருந்தால் நம்மை நாம் தொலைத்து விடுகிறோம் என்பதை பத்திரகிரியார் இந்த 2 வரியில் சொல்கிறார். நாளை வேறு ஒரு பாடலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.